வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். இன்னைக்கு நிப்டி ஒரு நியூலோ மந்த்லியில் கிரியேட் ஆயிருக்கு, அதனால ஒரு அப்டேட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நிப்டி பற்றி ஒரு அப்டேட், அதே சமயத்தில் பேங்க் நிப்டி பற்றி ஒரு அப்டேட். இனி வாரந்தோறும் மண்டே வந்துட்டு பேங்க் நிப்டி பற்றிய அப்டேட் கொடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வீக்லியில் வந்துட்டு நிப்டி அப்டேட்டும் எவ்ரி மண்டே பேங்க் நிப்டி அப்டேட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சார்ட்டுக்கு போவோம். சார்ட்டை பொறுத்தளவில் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நிப்டி பார்க்க போகிறேன். நிப்டியை பொறுத்தளவில் மந்த்லி சார்ட்டு, மந்த்லியை பொறுத்தளவில் பார்த்தோம்னா இன்றைய தினம் 17,416.55 அந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. போன மாதம் க்ளோஸ்க்கும் இந்த மாதம் க்ளோஸ்க்கும் 285 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. வேற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் ட்ரெண்ட் லைனை உடைக்கல, அது ஒன்று தான். மற்றபடி வந்து பார்த்தோம்னா லோயர் லோ ஃபார்மேஷன்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. டவுன் சைடு ஒரு கன்ஃபர்மேஷன்ன்றது டவுன் சைடுக்கு ஆல்ரெடி கிளியர் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இதில் வந்து வால்யூம் ஜென்ரேட் ஆகணும். இந்த லைனை உடைக்கும் போது வால்யூம் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் ஒரு டவுன் சைடு ஃபால்ன்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ஃபால் இது வரைக்கும் வரலாம், மினிமம் இது வரைக்கும் வரலாம், 15,852. சப்போஸ் இந்த ஜோனு, அதாவது பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே வந்துட்டு ஜோன் ஜோனை தான் நம்ம பிரித்து ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நிப்டியை பொறுத்தவரை ஜோன் பார்த்தோம்னா 17,601 17,074 ஒரு ஜோனு. இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 17,336 17,205. அப்போ இந்த 205 உடைபடுமானால் 17,074 வரைக்கும் மினிமம் வரலாம். எப்பவுமே வந்துட்டு இந்த ஜோன் உடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரெண்ட் லைன் வரும்போது அது சப்போர்ட்டாக தான் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனும் உடைபடணும், இந்த ஜோனும் உடைபடணும் போது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர்ன்றது கண்ணா பின்னான்றிருக்கும், இந்த பிளட் பாத்ன்றது நீங்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் இப்போ இங்கேயும் ஜோன் சப்போர்ட் இருக்கு, இங்கேயும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சப்போர்ட் வரதுக்கு வாய்ப்பு. வேவப்படி முடிஞ்சிருச்சு, பட் ஆனால் வேவப்படி இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் வரலாம். வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய அளவில் இன்னும் பல மாற்றம் மாதங்களுக்கு ஏறக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது இருக்குது. நான் இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜில் இருக்குது. அதை டூ ஆர் டை, அந்த ஒரு புல்ல பொறுத்தளவில் ஒரு டூ ஆர் டை ஸ்டேஜில் இருக்குது. ஒன்று இங்கேருந்து அடித்து தூக்கிட்டு மேலே போனோம், இல்லைன்னு சொன்னால் கையை விரிச்சிட்டு அப்படியே பேர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருந்தோம். இப்போ அது மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்படி சரணாகதி புல் அடைஞ்சிதுன்னு சொன்னால் கண்டிப்பாக டார்கெட்டுன்றது 15,852. இல்லை புல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த 17,000 லெவலில் டேக்கில் இறங்கலை அப்படின்னா திருப்பி 17,601 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனாலும் அது புல்லிஷானால் புல்லிஷ் கிடையாது, ஒரு புல் பேக்காக தான் இருக்கும். அந்த 17,601 உடச்சி தள்ளுறதுக்கு நல்ல ஒரு செல்லிங் செல்லிங் ப்ரெஷர்ன்றது திருப்பி பேர் வந்துட்டு அங்கே வந்து ஃபைட் பண்ணும். அந்த இடத்துல வந்து திருப்பி அகைன் புல் வந்துட்டு ஃபைட் பண்ணி நிறைய அக்யூமுலேட் பண்ணி ஷார்ட் பொசிஷனை கிரியேட் பண்ணி அப்படி மேலே இந்த ஜோன் விட்டு அடுத்த ஜோனில் ஸ்ட்ராங்காக போய் க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தராக போவோம். அதர்வைஸ் சுத்தமாக ஒரு ஏமாத்து வேலை மாதிரி புல் பேக் போயிட்டு திருப்பியும் அது கீழே தான் வரும். இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், இது நம்ம ஏற்கனவே நடைமுறை சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு, சாரி நிஃப்டியை பொறுத்தளவு வீக்லி சார்ட்டு ஆல்ரெடி கிளியர் டவுன் சைட் ட்ரெண்டு. வீக்லியை பொறுத்தளவில் லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் க்ளோஸ் எல்லாமே இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டிக்ளைன் சேனலில் வந்துட்டு டவுன் சைடில் போயிட்டுருக்கிறது நம்ம ஏற்கன சார்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இப்போதைக்கு இதுவும் அதே தான், ரெண்டு எப்பவுமே இந்த கிராஸ் பண்ணது பாருங்க, டவுன் சைடு சேனலு அண்ட் தென் ரைசிங் சேனல் ரெண்டுமே வந்து கிராஸ் பண்ணுற இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னைக்கு இந்த இடத்த வந்து டச் பண்ணதோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட்ன்றது மார்க்கெட்டில் வரத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி செல்லிங் ப்ரெஷர் வரும்போது மட்டும்தான் பெருசாக கீழே ஏறணும். அதர்வைஸ் இது இங்கேருந்து ஒரு புல் பேக் தான் எடுக்கும். அப்படி எடுத்ததுன்னா இந்த 17,609 ஜோனுக்கு திருப்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் ஸ்டில் நம்புகிறேன். ஸோ என்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் வந்துட்டு லாஸ்ட் சான்ஸ் புல்லுக்கு, ஏன்னா லோயரில் ஃபார்மேஷனும் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு புல்லு வந்துட்டு இப்போ இங்கே வந்தால் எக்ஸ்டென்ஷன், அப்போது வந்துட்டு பெரிய அளவில் ஒரு பவர்ன்றது வரணும். அப்போ பிரமாதமான பையிங்கோ இல்லை ஒரு நல்ல ஒரு குட் நியூஸோ மார்க்கெட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல்ன்றது வரும். அதர்வைஸ் பெரிய செல் ஆஃப்ன்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனி க்ளோஸ் பிலோ 17,000 பிளட் பாத்ன்றது மார்க்கெட்ல நம்ம பார்க்கலாம். ஒரே நாளில் 1,000 பாயிண்ட் நிப்டி அடிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு டவுன் சைட் ஃபால்ன்றது நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜோனை விட்டு கீழே இறங்கலாம், ஓகேவா? அதர்வைஸ் இந்த ஜோனை விட்டு கீழே இறங்கல அப்படின்னு சொன்னா பேரோட புல் வந்து ஆக்டிவா இருக்கு. பேர் கொடுக்குற ஷார்ட் பொசிஷன் எல்லாத்தையும் வந்து புல் அக்குமுலேட் பண்ணதுன்னு தான் அர்த்தம். அப்போ
புல் பேக்ன்றது பாசிபிள். அப்போ புல் பேக்ன்றது 17,600 வரைக்கும் இமீடியட்டா பாசிபிள். அதுக்கு மேல போகும்போது தான் புல் தன்னோட பவரை திருப்பியும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி ப்ரூவ் பண்ண முடிந்தா ஃபர்தரா மேல போகும். ஓகே, இது வீக்லி சார்ட் நமக்கு சொல்ற விஷயம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெய்லி சார்ட்டு. டெய்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏபிசி ஃபார்மேஷனு, அந்த ஏபிசி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் இறங்கி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 950 பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கோம். அதிகபட்சமாக 18,210 மைனஸ் 17,280 கிட்டத்தட்ட 930 பாயிண்ட் நம்ம இறங்கியிருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு 991 வந்துட்டு இந்த ஸ்விங்கோட பாயிண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலாவது மினிமம் வரணும் டவுன் சைடு. இன்னும் கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன பொறுத்தல நான் வந்து இந்த ஜோனை தான் ஃபாலோ பண்றேன். இது ஃபிபொனாச்சி டிஃபரன்ஸ், அது நம்ம அது தனி ஸ்டோரி. அதை நம்ம அது அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸ்ல அதனோட அப்டேட்ஸ் சேர்த்து நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்துட்டு ஸ்விங் இந்த ஜோன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17,074 17,205 இது வந்து இப்போ வரக்கூடிய நாட்கள்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 17,336. ஓகே, லெவலை வச்சு பிளே பண்ணுங்க. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் வாங்குங்க. முன்னாடி போய் வாங்காதீங்க. லெவல்ஸ் வந்து ஃபாலோ பண்றவங்க எப்பவுமே வந்துட்டு நாம போய் மொதலாம் நிக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டை தடுத்து நிறுத்துற அளவுக்கு நம்ம கிட்ட ஃபைனான்சியலா பவர் கிடையாது. நம்ம என்ன வாங்க மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம சக்தி எவ்வளோ, ஒரு 5 லாட் வாங்குவோம், 10 லாட் வாங்கும், இல்ல ஒரு 25 லாட் வாங்குவோம். அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் வந்து துரும்புல கூட சேர்க்க முடியாது. அதனால நாம போய் முன்னாடி போய் வாங்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. லெவலு அந்த லெவல்ல இருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், அதுக்கு வந்துட்டு சம்டைம் நீங்க பாப்பீங்க 100 பாயிண்ட் டப்புன்னு ஏறிடுவான். அதுக்காக நீங்க வந்து ஐயோ போன வாட்டி 100 பாயிண்ட் ஏற்றா இந்த வாட்டி போறேன் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு சேஃபா ஒரு 100 பாயிண்ட் ஒரு லெவல் சப்போர்ட் லெவல்ல இருந்து ஒரு 100-150 பாயிண்ட் எடுத்தா கூட நமக்கு போதும். 150 பாயிண்ட் கிடைக்கல, 50 பாயிண்ட் கிடைச்சா கூட நமக்கு ஹாப்பி தான். ஆனா நாம போய் முன்னாடி நிக்கிறதுனால அந்த சப்போர்ட்டால நமக்கு வந்து 100 பாயிண்ட் சம்பாதிக்க போயிட்டு நம்ம 200 பாயிண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம லூஸ் பண்ண முடியாது. ஸோ அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி இருக்கும். 50 பாயிண்ட் வந்தாலும் ஹாப்பி. அதனால ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அலோவ் பண்ணுங்க, சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. ஹையர் ஹை ஃபார்மேஷன் இன்ட்ராடேல கொடுக்குதா பாருங்க, அப்புறமா லெவலை யூஸ் பண்ணி பை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க வேவ் ஃபண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.